வேண்டாம், உங்களுக்கு எதுவும் ஆகாது. யாராச்சும் வாங்க. ரகு அங்கிள், சிவா சார் அங்கிள் வாங்க. என்னடா பக்க நெத்தின் மாதிரி இருக்கா? அண்ணா இவ்வளவு வெயிட் தாங்கி பிடிக்கிறா? இவன் நெத்தில இல்லடா, ப்ரூஸ்லி. அப்பா அப்பா மாமாவ தனியா விட்டுட்டு எங்கங்க போனீங்க? ஓ எங்கேயும் போகல, போன் பேசிக்கிட்டே ஒரு 10 அடி தான் போனேன், இங்கேதான்மா இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. மாமாவ நான் கை குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் உஷாரா இருங்க. சரி ஒண்ணு இல்ல விடுங்க. அபி உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ரொம்ப தேங்க்ஸ் அபி, நீ இல்லனா என்ன ஆயிருக்கும்? ஹலோ ஜூலை, விஜய் சாந்தி. நான் வரதுக்குள்ள என் தாத்தாவை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். டேய் ரகு வா, மாமா தூக்கலா வா, மச்சா வாங்க குடிங்க. ரொம்ப வலிக்குதாடா? இல்லப்பா, லேசான காயம்தான். டேய் என்னடா நீ, கையெல்லாம் இப்படி சவந்து போய் கிடக்கு, காய்ச்சி போய் வேற கிடக்கு, இத போய் லேசான காயங்கிற? இந்த காயத்தை விடுங்கப்பா, வேலுசாமி தாத்தா ஸ்விம்மிங் பூல்ல விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை நான் பார்த்துட்டு கத்துன உடனே ஈஸ்வரன் அங்கிள் வந்துட்டாரு, இல்லனா தாத்தா ஸ்விமிங் பூல்ல விழுந்திருப்பாருப்பா. உன்னை கொல்லணும்னு நினைச்சவனோட உயிரை நீ காப்பாத்திருக்க பி. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல தங்கம், கடவுள் மாதிரி நீ அவரை காப்பாத்திருக்க. அதான் நினைச்சு பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாவும் பா அந்த தாத்தா, சீக்கிரமா அவர் குணமாகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரத்துல அந்த தாத்தா நல்லா ஆயிடுவாரு. அந்தால் நல்லா ஆயிட்டா உனக்குதான் அபி பிரச்சனை. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களாப்பா? என்னடா சொல்லு. முக்கிலோட பர்த்டே பார்ட்டில நான் அவனோட குட்டி குட்டி கியூட்டான விஷயங்களை போட்டோவாவும் வீடியோவாவும் ஸ்கிரீன்ல போடலான்னு இருந்தேன். சரி, அதை இப்போ எடிட்டிங் பண்ணி பாட்டெல்லாம் போடணும், ஆனா என் கை இப்படி இருக்கு. இதுக்கு மேல நான் சொல்றேன், என் கை இப்படி இருக்கிறதுனால நீங்களே என் போனை வச்சு எடிட் பண்ணி கொடுங்கப்பா,
அதானே சொல்ல வர பரவாயில்லையே கரெக்டா சொல்லிட்டீங்க என் தங்கம் எல்லன்னு சொன்னா நான் எண்ணெயால இருப்பேன் அப்படியா அப்போ என்னன்னு சொன்னா என்னன்னு சொன்னா நான் எண்ணெயில வடை சுட்டு கொடுத்துருவேன் இருங்கப்பா ஏய் இரு 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 கையெல்லாம் எண்ணெயா இருக்குல நானே எடுக்கறேன் இரு நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ உட்கார்ந்து அழகா பண்ணிடுங்க டேய் இத விட வேற என்னடா தங்க எனக்கு வேலை இருக்கு விடுடா நான் பாத்துக்கறேன் விடு சரிங்கப்பா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன் சரிடா போங்க அபி எடுத்த முகிலோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கூட இந்த போட்டோவையும் சேர்த்து வைப்போம் பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு பார்க்க வேண்டியவங்க பார்க்கட்டும் டேய் இப்போ ஸ்ட்ரைட்ல தேங்க அப்படியே வாயில தேச்சு விட்டுறேன் கம்முன்றா தேக்கலனா பாட்டி இத சொல்லிடுவேன் பாட்டி டேய் கட்டாதீங்கடா கம்முன்றுங்கடா தேக்கிறேன்டா அப்போ ஒழுங்க தேங்க ஐயோ படுத்துறா இல்ல டேய் கம்முன்றுங்கடா டேய் குளிச்சது போதும்டா தோள் உரிஞ்சு வந்தற போதுடா மேல வாங்கடா சித்தப்பே இரு சித்தப்பே நாளைக்கு என் பர்த்டே நல்லா குளிச்சி ஃப்ரெஷா இருக்க வேணாமா அதுவும் கரெக்ட் தான் வருஷத்துல ஒரு வாட்டி குளிச்சா இப்படி தான் ச்சி அவரே நம்மள கலாய்க்கறாரா விடு விடு பத்ரமுடியற வரைக்கும் நான் அவரே திருப்பி கலாய்க்கிறதுக்கு லீவ் விட்டுட்டேன் ஐயோ இவனை தனியா ஆர்டர் கொடுத்து டிசைன் பண்ணி செஞ்சாங்களானே தெரியலையே அஞ்சு வயசுலயே இப்படி இருக்கான் இருபத்தஞ்சு வயசுல என்ன பண்ணுவானோ கடவுளே எனக்கு வயசு சிக்ஸ் என்னடா தண்ணி திடீர்னு சூடாகுது கரும கரும ஐயோ நீங்களும் உங்க குளியலும் வேணா குளிச்சுட்டு வாங்கடா போங்கடா ஐயோ எங்கெங்க விட்டுச்சுன்னு தெரியலையே முகிலே சொல்லு சுமு நானும் கொஞ்ச நாளா வாட்ச் பண்றேன் அந்த அபி நம்மள வீடியோ எடுக்கிறதா அங்க பாரு டேய் எனக்கு தெரியாதா எத்தது போட்டோம் எனக்கு என்ன டேய் நம்ம இப்ப ஜெட்டியோட இருக்கண்டா இந்த வீடியோ நெட்ல ரிலீஸ் ஆச்சுனா நம்மளால வெளிய தல காட்ட முடியாது நெட்லியா ஆமாண்டா சும்மிங் பூலில் ஜெட்டியோட முகில்னு ஹெட்டிங் போட்டு நெட்ல வந்த அவள் தான் உன் மானு கப்பல் ஏறிடும் ஐயோ இப்ப என்ன பண்றது உடனே அந்த செல்போன்ல இருக்கிற வீடியோவை
டெலீட் பண்ணனும். ஆமா சுமு, பண்ணினோடா. வா வாடா, நம்ம கையாட அவ ஃபோன் எடுத்து டெலீட் பண்ணிடுவோம். டேய், இப்படியே வா போவ. Dress போட்டு போலாம் வாடா. வா வா. டேய் சனத்த வாடா. டேய் சுமு, அபியோட போன எப்படியாச்சும் எடுத்துடணும்டா, விடவே கூடாது. ஆமாமா, அதுக்குதான் வந்திருக்கோம். வா, அவங்க வரக்குள்ள சீக்கிரமா எடுத்து கிளம்புவோம். வா. டேய் இந்த போனு. ஆமா தம்பச்சி. டேய் இங்க ரெண்டு செல்போன் இருக்கேடா, இல்ல எதா அபியோடது தெரியலையே. டாஸ் போட்டு பாத்துருவோமா? செல்ற இல்லையடா, இங்கி பிங்கி பாங்கி தான் போடணும். சரி ஓகே. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ரெசிடென்சி டெலிபோன் நம்பர் 123 யூ கோ ஃப்ரீ சோப் டப்பா ஃப்ரீ. ஏய் இந்த போன் தானா மச்சி? இந்த ராமச்சி. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. இதோ வந்துட்டேன் அபி. ஐயோ வராங்களே. அவங்க வந்தாங்கனா நம்ம செல்போன் எதுக்கு வரலன்னு சொல்லுவா மச்சி? டேய் லூஸ் மாதிரி பேசாத, நம்மளுக்கு செல்போன் வேணும். அவங்க நம்மள பார்க்கவோ கூடாது. அப்பவோ வாங்கிக்குவோம். ஏய் உள்ள போடா மச்சி, உள்ள போ முல்லடா. சரி வா. ஏய் நீ இங்க வாங்கிக்கோ. ஓகே ஓகே, நான் வாங்கிக்கிறேன். வா. அப்பா நான் வீட்டை கூட்டிடுறேன். தங்க தங்க, வீட்டெல்லாம் நான் கூட்டுறேன், கூடுத நான் பாத்துக்கிறேன், விடு. ஐயோ சிங்கு இப்படி சிக்கிச்சே, இவர் வேற இப்படி பெருக்குறாரு. டார்லிங், நான் முட்டை ஆம்லெட் போடுறேன், பசிக்குது, சாப்பாடு சாப்பிட்டுருவோம். தங்கம் பேப்பர் கொஞ்சம் தூக்கலா போடுறா. எங்க இருந்துதான் இவ்வளவு குப்பை சேருமோ. டார்லிங், மாடியில காய போட்ட துணி இருக்கு, நான் போய் எடுத்து வந்துடுறேன். சரி டார்லிங், சீக்கிரம் வாங்க.
கடலில் கரைந்தேன் சிறகாய் விரிந்தேன் தரையில் பறந்தேன் நிறங்கள் நிறைந்தேன். சொல்லு பேராண்டி. இன்னைக்கு யாரோ இந்த ஸ்கூலுக்கு போக சொல்ல மாட்டீங்களா? அப்படி யாராவது சொன்னா என்கிட்ட சொல்லு, நான் உதைக்கிறேன் அவங்களை. நீ தானே எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போ, ஸ்கூலுக்கு போனா உன்னை டார்ச்சர் பண்ணுவே. மா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் மா. ஆஹா போகாதேன்னு சொல்லு. சரிடா இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போவேணா, ஓகேவா? ஸ்கூலுக்கு போவேணா, எவ்வளவு சந்தோஷம் பாரு. முகில், இந்த பிறந்த நாள் உன் லைஃப்லயே உன்னால மறக்க முடியாத பிறந்த நாளா இருக்க போகுது. உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த சந்தோஷமும் உன் முகத்துல நாங்க பாக்கணும். செம 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 ஜாலியா இருக்கணும். ஆமா முகிலே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன்னை கலாய்க்கிறதுக்கு லீவ் விட்டுருக்கேன் பாத்துக்க. சரி பேராண்டி, குளிச்சுட்டு ரெடி ஆயிடு, கோயிலுக்கு போனோம். ஓகே பாடி, இறங்க போலாம். வா குளிச்சுட்டு வரலாம். இந்த பர்த்டேல தானே நிறைய சிறப்பான தரமான சம்பவம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்க ஐ அம் வெயிட்டிங். கடவுளே, அடுத்த ஜென்மம்னு நீ எனக்கு ஆஃபர் பண்ணீன்னா கட்டாயம் நான் முகிலா தான் பிறக்கணும். குள்ள குடுத்து வச்சவன்ப்பா, ராஜ வாழ்க்கை வாழ்றான். அத்தா மகமாயி எல்லாத்தையும் இவன்ட இருந்து காப்பாத்து. டேய் தங்கம், ஃபீல் பண்ணாதீங்கடா. செல்போன் எங்கேயும் போயிருக்காது, அவுட் ஆஃப் ஸ்கூல்ல தான் இருக்கும். அப்பா தேடி எடுத்தாரேண்டா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள செல்போன் கிடைக்கணும்ப்பா. நான் முகில கஷ்டப்பட்டு எடுத்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் அதில் தான் இருக்கு. அது மட்டும் கிடைக்கலன்னா என்னால் எப்படிப்பா முகில் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியும்? தங்கம், கோயிலேருந்து வீட்டுக்கு போனதும் அப்பா உன்னோட செல்போனை கண்டுபிடிச்சு தரேன்டா, ஃப்ரீயாக விடுறா. அதை வச்சு அப்பா கூட தான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். என்ன பிளான்ப்பா? அது வந்து இன்னைக்கு முகிலோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல நீயே பாப்படா. என்னங்க சர்வணா? சொல்லுங்க சார். அபி எங்க கூட வரட்டுமே. வாபி போங்கடா. இன்னியோட உன் கதை முடிய போகுது சரவணா.
எல்லா பிரச்சனையும் தீரப்போது ஈஸ்வரா.